வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு போட்டியாக இது நாள் வரைக்கும் எந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே போட்டியாக வரலை. ஏன், சைனா லான்ச் பண்ண அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட ஐஎஸ்எஸ்க்கு போட்டியாக கிடையாது. ஆனால் இப்போ வேர்ல்டுலேயே செகண்ட் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஜெப் பெசஸோட ப்ளூ ஆரிஜின் அந்த ஐஎஸ்எஸ்எஸ் சம்பவம் பண்ண போகிறாங்க. ஆர்பிட்டல் ரீஃப்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் ஆர்பிட்டல் ரீஃப் பண்ண போகிற அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது எப்போ லான்ச் ஆக போகுது, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப்டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆர்பிட்டல் ரீஃப் விண்வெளியில் ஆராய்ச்சிக்காகவும் அதே நேரத்தில் வியாபாரத்துக்காகவும் ஒரு சேர செய்யப்படுற ஒரு பிரம்மாண்ட விண்வெளி நிலையம். ப்ளூ ஆரிஜினும் சிரியா ஸ்பேஸ் அப்படின்ற ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து லாஸ்ட் மண்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிடுறாங்க. பூமியோட லோ எர்த் ஆர்பிட்டில் ஆர்பிட்டல் ரீஃப்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஓனாக பில்ட் பண்ணி பறக்க விட போகிறோம்னு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிகபட்சம் 10 people வரைக்கும் ஒரே நேரத்தில் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண முடியும். சரி, ஆர்பிட்டல் ரீஃப்னா என்ன, இது மேலே போய் என்ன பண்ண போகுது, என்ன மாற்ற போகுது அப்படின்னு கேட்டால், மனிதனோட விண்வெளி அத்தியாயத்தில் இது அடுத்த கட்டம். விண்வெளியில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும்னா, சாதாரண மக்களும் விண்வெளியில் சுற்றுலா போகணும்னா, மனிதன் பூமியை விட்டு வெளியே போகணும்னா, இந்த ஆர்பிட்டல் ரீஃப் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். ஆர்பிட்டல் ரீஃப் விண்வெளியில் ஒரு புதிய மார்க்கெட்டை உருவாக்க போகுது. இந்த ஸ்டேஷனில் யார் வேணாலும் தனக்குன்னு ஒரு முகவரியை வாங்க முடியும். அதாவது பூமியில எப்படி பிளாட் போட்டு விக்கிறாங்களோ அதே மாதிரி விண்வெளி பிளாட்னு கூட சிம்பிளா சொல்லலாம். சோ இந்த விண்வெளி அட்ரஸ் பூமிக்கு மேல சுமார் 500 km உயரத்துல பறக்கும். இந்த உயரம் ISS விட கொஞ்சம் கூடுதல் தான். இதனால 32 times சூரிய உதயத்தையும் 32 times சூரிய அஸ்தமனத்தையும் இந்த ஆர்பிட்டல் ரீஃப்ல இருந்து பார்க்க முடியும். இந்த ஆர்பிட்டல் ரீஃபால இண்டஸ்ட்ரியல், இன்டர்நேஷனல், ஏன் தனிப்பட்ட கமர்ஷியல் கஸ்டமர்ஸ் கூட ஆர்பிட்டல் ரீஃபால பயன்பெற முடியும். ஆர்பிட்டல் ரீஃப் மொத்த வால்யூம் 830 cubic meters. இதுல 10 people வரைக்கும் ஒரே நேரத்தில் இருந்தாலும் ISS விட கொஞ்சம் சின்னது. ஆனா ISS ல இருந்து பூமியை பார்க்கிற வியூவை விட இதுல மிகப்பெரிய மற்றும் அழகான வியூஸ் எல்லாம் ஆர்பிட்டல் ரீஃப்ல இருந்து பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி அதிக அளவுல மிகப்பெரிய விண்டோஸ் எல்லாம் பூமியோட அழகை ரசிக்கிற மாதிரியும், அங்கிருந்த நிலவோட அழகை ரசிக்கிற மாதிரியும், விண்வெளியோட நிசப்தத்தை ரசிக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணி இருக்காங்க. இதுல ISS ல நடந்த மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச், ஆஸ்ட்ரோனோட விசிட்டிங், ஏன் ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் கூட இதில் பண்ண முடியும். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ப்ளூ ஆரிஜின் மட்டும் தனியாக பண்ணலை. கமர்ஷியல் ஸ்பேஸ் ஏஜென்சியான சிரியா ஸ்பேஸ், போயிங், ரெட் வயர் ஸ்பேஸ், ஜெனிசிஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன், அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு 6 companies சேர்ந்து செய்யுது. கடந்த 60 years நாசா மற்றும் மற்ற ஏஜென்சி எல்லாமே பூமிக்கு மேலே ஒரு வாழத்தகுந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளேஸை கிரியேட் பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பரிணாமங்களை கடந்து இப்போ ஆர்பிட்டல் ரீஃப்னு ஸ்பேஸ் டூரிசத்தோட சேர்ந்து நிறைய தூரங்களை கடக்க போறோம். அடுத்த கிரகத்துக்கு போறது கூட ஆர்பிட்டல் ரீஃப் உதவி பண்ணலாம். இல்ல பெரிய ஐடியாவா ஒண்ணு கிரியேட் பண்ண இது யூஸ் ஆகலாம். எது எப்படி பார்த்தாலும் 2028 to 2030 ISS-ஓட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நாசாவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட வாழ்க்கையை நீட்டிக்கவான முயற்சி பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா நீட்டிச்சு வாழ முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த ISS-ஓட இந்த வாழ்நாள் முடியறதுக்குள்ள எப்படியாவது ஆர்பிட்டல் ரீஃபை லான்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ப்ளூ ஆரிஜினோட ஜெப் பெசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு இருக்காராம். ஏன்னா அடுத்த கட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷனாக நம்மள்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விடுறதா பேசியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விடுறதா பேசியிருக்காங்க. அவ்வளோ ஏன், சைனா ஆல்ரெடி விட்டாங்க, இதை விட பெரிய அளவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நம்ம பார்த்தாலுமே இது எல்லாமே ரொம்ப சின்னது. ஆஸ்ட்ரோனஸ் மட்டும்தான் போகிற மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாடல்ஸ். ஆனா இந்த ஆர்பிட்டல் ரீஃப் மட்டும்தான் சாமானிய மக்கள் கூட டூரிசத்துக்காக போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமான பணம் இருந்தாவே இந்த ஆர்பிட்டல் ரீஃப்ல நம்மால டூரிசம் போக முடியும். ஏன், ஆர்பிட்டல் ரீஃப்ல தமக்குன்னு ஒரு
ஒரு பிளாட்டை கூட வாங்கி போட முடியும். அப்படி வாங்கி போட்டால் அந்த பிளாட்டில் நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதில் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. இந்த ஆர்பிட்டல் லிங்க்கால் நிறைய ஸ்பேஸ் ஏஜென்ஸோட அந்த ஸ்பேஸ் கமர்ஷியல் லிங்க்கும் இருக்குது. இது எல்லாம் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே இந்த ஆர்பிட்டல் ரீஃப் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் மாறப்போகுது. இந்த சக்ஸஸாக மாறுதா இல்லையா, விண்வெளியில் ஒரு புரட்சி பண்ணுதா இல்லையா, இந்த விண்வெளியில் இந்த ஆர்பிட்டல் ரீஃப் என்ன தான் பண்ண போகுது, வெறும் பணம் மட்டும் வச்சிருக்க இந்த ஜெப் பேசஸோட இந்த அடுத்த கட்ட முயற்சி சக்ஸஸ் அடையுமா, இது எல்லாத்தையுமே நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜெப் பேசஸோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனா இது ஜெப் பேசஸ் மட்டும் தனியா பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோல திருத்திக்க முயற்சி பண்ணுவேன். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.